அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய 132வது தின விழா. இந்த விழாவில் நாமும் சமூக நீதி சமத்துவத்தை ஏற்படுத்துகின்ற சமூகத்தை உருவாக்குவோம் என்ற ஒரு உறுதிமொழியை நேற்று மாண்புமிகு முதல்வர் தலைமையில் சென்னை கோட்டையில் எடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நாங்கள் மாலை அணிவித்து மகிழ்கின்றோம். இந்த அனைத்து மக்களும் சமூக நீதியை சமத்துவத்தை ஏற்படுத்த முயலுவோம் என்று இந்த நேரத்தில் சபதமேற்று அனைவருக்கும் இவருடைய வணக்கத்தை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து திமுக அமைச்சருடைய பட்டியலை மட்டும் முன்னால் தொடர்ந்து வெளியிட்டு இருக்கிறாரு, முழு விவரம் வரல. ஆனால் எல்லா அமைச்சர்களும் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தமிழ் அவர் வரட்டு என்ன, நான் இதுவரை பார்க்கல என்னன்னு. ஏன்னா ஏன் அதை இவ்வளோ பெரிய விஷயமா பேசப்படுதுன்னு எனக்கு தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து இதை பற்றி பேசுவதற்கு சற்றும் தகுதி இல்லாத ஒரு கட்சி, ஒரு சற்றும் தகுதி இல்லாத கட்சி. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய நிதி மோசடி. அந்த மோசடி வந்து பாஜகவுடைய தலைவர்கள், பாஜகவை சார்ந்தவர்கள் அந்த மோசடியில் ஈடுபட்டதாக தெளிவாக வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் அவங்க டைவர்ட் பண்ணணும். அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கர்நாடகத்தில் அவங்களுடைய எடியூரப்பா தலைமையில் அவங்க பல்வேறு அரசியல் நடப்புகளை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் மீது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அதாலத்து இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைத்தது, இப்படிப்பட்ட ஊழலுக்கு சொந்தக்காரர்கள் நீரவ் மோடி தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய அதானி வரையிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு ஊழல்கள் நாடு முழுசும் பார்த்தீங்கன்னா ஹீனியஸ் கிரைம்ஸ்னு சொல்லுவோம், அதாவது தீவிர குற்ற செயல்களில் ஈடுபட்ட, கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற செயலில் ஈடுபட்ட பலருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்திருக்கிறார்கள், பலரை அமைச்சர்களாக வைத்திருக்கின்றார்கள். அண்மை காலத்தில் பல்வேறு குற்றங்களில் குறிப்பாக சிபிஐயால் குற்றம் சாட்டப்பட்ட, இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் குற்றம் சாட்டப்பட்ட பலரை அவருடைய கட்சியில் சேர்த்துக்கிட்டு அந்த வழக்குகளை அப்படியே நிலுவையில் கிடப்பில் போட்டு அது பழகிட்டாங்க. இப்படிப்பட்ட குற்றச்செயல்களை துணிந்து செய்யக்கூடிய ஒரு கட்சி, ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி மீது அரசியலுக்கு வேண்டி குற்றம் சொன்னார், ஒன்றும் தப்பில்லை. அவருக்கு முயற்சியை நான் பாராட்டேன், அது ஒன்றும் தப்பில்லை. அவரு சில முயற்சிகள் எடுத்து பார்க்குறேன். ஆனால் அதில் அதில் உள்ளர்த்தம் என்ன என்பது, இப்படிப்பட்ட மிகப்பெரிய மோசடிகளை மறைப்பதற்காக திசை திருப்புவதற்காக அந்த அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ண, மக்களுடைய அந்த எண்ண ஓட்டத்தை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சியை தவிர வேற ஒன்றும் இல்லை. இதே போல என்ன தெரியுதுன்னா அண்ணாமலை வந்து அதிமுக ஊழல் போட்டியில் ஏன் வெளியிடல அப்படின்னு நாங்கள் அதிமுக ஏன் மோடி அரசில் இருக்கக்கூடியவர்கள், பாஜக வாழ்கின்ற பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள், இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாஜகவில் இருக்கக்கூடியவருடைய குற்ற செயல்கள், குற்ற பின்னணி, ஊழல் அதையும் அதையும் சேர்த்து சொல்லட்டா. நீங்கள் வந்து இன்னைக்கு மக்கள் வந்து கொதிச்சு போய் இருக்குது. ஏன்னா சாமானியனுக்கு பாதிக்கப்படக்கூடிய பெட்ரோல் டீசல் விலை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மதத்தின் பெயரால் ஓட்டு அரசியல் பண்ணுகிறாங்க. இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள் கேட்கிறார்கள், பெட்ரோலுக்கு நானும் பணம் கொடுக்கணும், கேஸுக்கு நானும் பணம் கொடுக்கணும். எல்லா விலைவாசி உயர்வும் பாதிப்பும் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறத என்ற கேள்வி முன்வைக்கப்படுகின்ற நேரத்தில் இதை திசை திருப்பதற்கான ஒரு முயற்சியை தவிர இதுல வேற ஒண்ணுமே இல்லை. பாஜக ஊழல் பட்டியல திமுக வெளியிட ரெடி ஆகுமா தம்பி? பாஜக ஊழல் பட்டியல் சந்தி சிரிக்கிய அளவுக்கு ஊர் ஊரா எல்லாருக்கும் தெரியும். இதை புதுசா வெளியிடுக்கிறது சந்தி சிரிக்கக்கூடிய அளவுக்கு ஊர் ஊரா தெரியும். நீங்க என்ன பாத்தீங்கன்னா தமிழக பாஜகவில் எத்தனை குற்றச்செயல் புரிந்தவர்கள், பல்வேறு இது குற்றச்சாட்டு உள்ளாக்கப்பட்டவர்களாக கட்சியில் சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க தோல போட்டு நடக்கு இல்லையா? நம்ம மாவட்டத்தில் எப்படிப்பட்ட குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் சேர்த்துக்கிறார்கள் தெரியும் இல்லையா? அதுக்கப்புறம் அவங்கள பற்றி சொல்லுங்க இங்கே என்ன இருக்கு. இல்லை, இந்த ஊழல் பட்டியல் வெளிவிடுறதுனால ஒரு வாரத்தில் பெரிய மாற்றம் ஏற்படும்னு அவர் மிரட்டுற மாதிரி சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? நம்ம இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது ஜஸ்ட் இக்னோர். இல்லை, பாஜகவில் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக திமுக தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறதுல அண்ணாமலை இறங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். தம்பி அந்த ஆங்கிலத்தில் சொல்லுங்க, அட்டென்ஷன் சீக்கிங் சிண்ட்ரோம். சிலருக்கு வந்து நான் இருக்க இருக்கிற காட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன், அது மாதிரி ஒரு அட்டம் தான். இதை வேற அங்கே என்ன இருக்க போகுது? நீங்க ஒரு பொருட்டாவே நினைக்கல, இது ஒரு பொருட்டாவே இல்லை.